மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் ஹச்சிராஜாவை பத்தி. ஆமா, என்ன பி டீம்னு சொல்ற? இப்ப ஹச்சிராஜாவோட ஆதரவாளர் தான் நாளா சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமிக்கு நாங்க ஆதரவாளர்கள். இவன் சொல்றான் ஒன் சீட்டு டூ சீட்டு வியாபாரி. அவர் சொல்றாரு ஜவாஹிர்லா அப்படிங்கிற இஸ்லாமிய தமுகவின் தலைவர், பாபநாச சட்டமன்றத்தின் உறுப்பினர், அவர் மதக்கலவரங்க ஏற்படுத்துகிறார், இரு சமூகத்துக்கான பிளவை ஏற்படுத்துகிறார். ஐயா சிவகார்த்திகன் தகப்பனார் ஜெயில் சூப்பரண்டா இருக்கும்போது அவர் கொலையில் பங்கெடுத்து உள்ளார். அழுமா என்ற தீவிரவாத அமைப்போடு இவருக்கு தொடர்பு இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவர் புகார் கொடுத்திருக்காரு. யாரு? உங்களின் தோழமை கட்சியை சார்ந்தவர். உங்கள் தோழமைக்கு சார்ந்தவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த நொடி வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் அவர் மீது எந்த கைது இல்லை. அவர் கைது செய்யலன்றவன்னா என்ன பண்றாங்க? அவர் இன்னொரு இடத்துல பேசுவாரு. அறநிலைத்துறையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், எக்ஸிகூட்டிவ் ஆபீசர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து வேலை பார்க்குற கிளர்க் வரைக்கும் அவங்க ஓட்டு பெண்களை அவமரியாதை செய்து விபச்சாரத்துக்கு ஒப்பாக ஒரு வார்த்தை பேசி விடுகிறார். நீதிமன்றம் அதற்கு என்ன பண்ணுகிறது? தீர்ப்பு வழங்குகிறது. நீதிமன்றம் ஹச்சிராஜாவை உடனே கைது செய், பிடிவாரன், அரெஸ்ட் வாரன். எப்படி என் தம்பி துரைமுருகனை கைது செய்ய 600 போலீஸ், 500 மேற்பட்ட போலீஸ், 6 மணி நேரத்தில் என் தம்பி 32 சிஐஏ கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய சீமானின் கட்டளை தளபதியை கைது செய்வதற்கு 6 மணி நேரத்தில் 500 காவல்துறை அதிகாரியை கொண்டு கைது செய்ய ஸ்டாலின் அவர்களே இந்த நடமாடி கொண்டிருக்கிறார். உங்கள் போலீஸ் பாதுகாப்போட ஹச்சிராவை கை வைக்க முடியுமா? பிஜேபி பி டீமோட பொறுப்பாளர் நான் கேட்கிறேன், கை செய்ய முடியுமா சொல்லு? முடியாது. அவங்க ஆட்சியில் எஸ்சி சேகர இதே நிலைமை, கை செய்ய முடியல. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க முதுகெலும்பு இல்லாத அரசு, அடிமை அரசு. எங்க அண்ணன் இப்ப சொல்றாரு அவன் அடிமை அரசுடா, நீ கொத்தடிமை அரசுடா. அவன் அடிமை, நீ கொத்தடிமை. அவனா 3 மாச வாடகை பாக்கி, நீ 3 வருஷ வாடகை பாக்கி. அண்ணன் சொல்றாரு கை செய்ய முடியல. அங்கே அவர் சுப்பிரமணிய சாமி இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி, சிங்கிள் மேனுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குச்ச விட்டு ஆட்டுறான். குச்ச விட்டு கண்ணுக்குள்ள காதுக்குள்ள குச்ச விட்டு ஆட்டுறான். எங்காலே சொல்றாரு வழிபாட்டு தலங்களை இஸ்லாமிய இயக்கங்கள், வழிபாட்டு ராமநாதபுரத்தில் உள்ள வழிபாட்டு இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில்களை இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர்கள் இடிக்க சொல்லி உத்தரவுப்படுகிறார், இடிக்கிறார்கள் என்று இரு சமூகத்தினான நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக எல்லண்டோ இஷ்யூ விடாது, வெரி இஷ்யூ. அவன் கை வைக்க முடியல, வைக்க சொல்லுங்க பாப்பான், ஆச்சு போயிடும் அந்த பயம். இப்ப யாரு இங்க பி டீமு, யாரு ஏ டீமு, யாரு ஏ டீமு? நான் சவால் விடுறேன். நானு நீ என்ன பி டீம் சொல்றியல்ல, வா உட்காருவான். அண்ணன் தான் சொன்னாரு நீ கூட பேசாதரா, தங்கச்சி அனீசே, தம்பி அபு, சின்ன சின்ன பயிரோளா விடு, அவங்க பேசட்டான், உன் லெவலுக்கு அதில் போகாதங்கிறாரு. பார்த்துக்க நீ 32 சேம்பர் ஆஃப் சார்ஜின் அமைச்சு விட்ற, அமைச்சு விட்ற. என்ன சொல்கிறாரு நீ பிஜேபியோட பி டீம்னு என்ன சொல்கிறீங்களோ அவதூரை, அந்த அவதூரை அழுக்கு முட்டையே கொண்டு வா, நான் அது இல்லைன்னு நிரூபிச்சிடுறேன். நான் அந்த முப்போட்டு சான்றோட வர்றேன், நீ தான் மெயின் டீம்னு நிரூபிக்கிறேன். போட்டு பார்த்துக்கோமா, பிஜே திமுக மெயின் டீமு, திமுக மெயின் டீமு. அப்ப இதுகளை, இந்த அவதூறு அழுக்கு மூட்டைகளை அடித்து துரத்தி நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடிய பிள்ளைகள், வெற்றியின் பக்கம் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள், அதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம்.